ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டாக் சீரீஸ் தான் இது. வந்து ஃபுல்லாகவே பீகிள் டாக் லவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஓன்லி பீகிள் டாக்ஸ் தான் வந்து ஒரு 30 டாக்ஸ் கிட்டே இருக்குது, நிறையா இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி, அப்புறமா வந்து கலர்ஸில் வந்து ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்காக இந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த செம்மையான டாக்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பீகிள் டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பீகிள்ஸ் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே அந்த பீகிள் டாக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு பயங்கரமான பீகிள் கெனல்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்லி பீகிள் டாக்ஸ். ஸோ உங்களுக்கு எதாவது பீகிள் என்கொயரி இருந்ததுன்னா இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதோடைய காது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மண்டை வேறு தடியாக செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், ப்ரோ தான் வந்து ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா ஃபைன் ப்ரோ. ஸோ ப்ரோ தான் வந்து சிகே கெனல்ஸ் ஆல்ரெடி வச்சு நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம். இது வந்து உங்கள் செகண்ட் கெனலா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நான் ஆக்சுவலாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து தனியாக இன்னொரு கெனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே. அது வெறும் பீகிள் மட்டும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. எப்படி பீகிளுக்கு மட்டும் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே என்கிட்ட பீகிள் நிறைய டாக் இருந்துச்சு. சரி. தென் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நிறைய எடுத்திருக்கேன், நான் டாக் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ பீகிள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்கான ஒரு டாகு இல்லையா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பிளேஃபுல் டாகு. அதுக்கு விளாட்றதுக்கு டைமே இருக்காது, நம்மளுக்கு டைம் இருக்காது, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாய் பிரீட் வேறு. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட் தான் நிறையா இருக்குது. ஸோ ஜெர்மன் ஷெப்போர்ட் லேபெல்லாம் அவ்வளோவா அளக்க முடியல, எல்லாமே வந்து டாய் பிரீட் தான் கேட்குறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டாய் பிரீட் வந்து நம்ம பீகிள் டாகு. ஓகே. ஆமாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாகு. ஆமாம், பெஸ்ட் டாகு. மெயின்டெனன்ஸும் கம்மி. ஆமாம், ஒரு ஸ்பேஸும் கம்மி தேவை. ஸ்பேஸும் கம்மி, மெயின்டெனன்ஸ் கம்மி. விளாண்டுட்டே இருக்கும், குழந்தைங்க கிட்ட மெயினாக விளையாடும், பயங்கரமாக விளையாடும், பயங்கரமாக விளையாடும். தென் வந்து ரொம்ப கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் ஆகிறாங்க இந்த பீகிள் டாகை பற்றி. ஓகே. பீகிள் ஷிஜூ, அந்த பீகிள் ஷிஜூ எல்லாமே வந்து கேர்ள்ஸ் ரொம்ப அட்ராக்ட் ஆகிற டாகு. ஓகே. ரொம்ப பாசமாக இருக்கும், விளாண்டுக்கிட்டே இருக்கணும், எனர்ஜி அதுக்கு வந்து குறையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பீகிளுக்கு. ஸோ பீகிள் டாக் லவர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை வந்து தெரிக்க விடுங்க. உங்களோட ஃபேவரட்டான டாக் எது அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்கள். பீகிளாக இருந்தால் பீகிள் ஃபேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ உள்ளே போய் நம்ம டாக்ஸ்லாம் ஓகே ஓகே பார்க்கலாம். வாங்க கைஸ், உள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம நிறைய டாக் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒன்லி வந்து பீகிள்ஸ் பற்றி வீடியோ போடுறோம். இங்கே வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது எல்லா டாக்ஸுமே, ஆம்லெஸ் பீயிங்ஸ், என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக விளையாடிகிட்ருக்கு. ஒரு மற்ற டாக்ஸ் மாதிரி ஒரு ஃபியர் கூட இல்லை இதை பார்க்கும்போது, ஏன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து டெடி பியர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாக்ஸ் பற்றி இப்போ வந்து ப்ரோகிட்ட கேட்கலாம். ஓகே ப்ரோ, ஸோ இப்போ பீகிள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பீகிள்ஸ்னால் ஆக்சுவலாக பீகிள்ன்றது வந்து எல்லாருக்கும் எப்படி தெரியணும்னா காது பெருசாக தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் தெரியும். அப்புறம் எப்படி சொன்னோம்னு பார்த்தா ராஜாராணி படத்தில் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, ஹஸ்ரியாக வச்சிருந்தனால. அதுக்கப்புறம் தான் பீகிள்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, பிரீடு இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக இவங்க நானும் வந்து இந்த ஹாலிவுட்ல அண்டர் டாக்னு ஒரு படம் வந்து எல்லாருமே ஹாலிவுட் படம் பார்த்தது இல்லை, அந்த பேர் இருக்கு, எல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இவங்க டாக், இந்த டாகோட ஒரிஜின் சொல்லுங்க ப்ரோ. பீகிள் வந்து இங்கிலாந்து இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுற டாகு வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும், விளையாடும், நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இவங்களை வந்து ட்ரை கலர் தான் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ட்ரை கலர் தான் ரொம்ப. ட்ரை கலர் காட்டுங்க ப்ரோ பார்க்கலாம், ஏதாவது ஒரு ட்ரை கலர் டாக். ஸோ டாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ டாக் வச்சிருக்கீங்க, 25 ஒரே பீகிளாக வச்சிருக்கீங்க, எப்படி டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கிறீங்க? இது இது தெரியும் ப்ரோ, ஒரு டாக்கோ நேம் நம்ம வச்சு கூப்பிட்றோம்ல. அப்படியா? இப்போ நான்சி, ஜெனிஃபர், ஜெசி, அப்படி எப்படின்னு ஒரு டாக் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே பீகிள் ஒன்னா தான் தெரியும். எனக்கு தெரியும் இது வந்து ஜெசி, இது நான்சி, மிஸ்டி அப்படின்னு. ஓகே. ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அதனால ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக கூப்பிட்டா அதுங்களும் வந்து நம்ம கூப்பிட்றதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனால அது கூப்பிட்றது தெரிஞ்சு வந்துடும், நம்ம கிட்டே வந்து சாப்பிடுவாங்க, விளையாடும். ஷோபி, இவங்க ரெண்டு வாட்டி குட்டி போட்டிருக்காங்க. ஓகே. இவங்க குட்டிலாம் வந்து முன்னாடியே புக் பண்ணி தான் ப்ரீட் பண்ணுறதே, முன்னாடி கேட்டு நல்ல குவாலிட்டி வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நல்ல காம்பினேஷன் மேலில் போட்டு கொடுப்போம் நம்ம. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள் ஷோபி வந்து செம்ம க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, பெரிய காது,
வாய் வேற அப்படி பெருசா இருக்கு. கடிக்காதா? எதுவுமே கடிக்காது. ஓ சோ ஸ்வீட், ரொம்ப அழகான நல்ல டாக். எவ்வளோ இயர்ஸ் ப்ரோ அது? இவனுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஓ 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, என்ன ஃபுட்டெல்லாம் ப்ரோ கொடுக்குறீங்க பீகல் பொறுத்த வரைக்கும்? ஃபுட்டெல்லாம் எப்படி இப்போ பப்பியாக வாங்கிட்டு போகிறாங்கன்னா எப்படிலாம் வந்து எவ்வளோ டைம் ஃபீட் பண்ணணும், என்ன ஃபுட்டுலாம் கொடுக்கணும், எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணும்? ஆக்சுவலாக வந்து பப்பியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா என்கிட்ட பப்பி வாங்கிட்டு போனால் ஒரு ஆல்மோஸ்ட் 40 டேஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு, தென் வந்து பேரண்ட்ஸ் நான் நேரில் பார்த்து எடுத்துகிட்டு போக சொல்லுவேன். ஓகே வந்து பாருங்கள் நீங்கள், இன்கேஸ் நீங்கள் வந்து ஊரில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க, என்கிட்ட பப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பப்பி பேரண்ட்டை காட்டுறேன், மதர் ஃபீடிங்கில் இருக்குது, இத்தனை நாள் வரைக்கும் இருக்குது, கரெக்டான டேஸில் டிவார்மிங்கு, கரெக்டாக வேக்சினேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன் பப்பியை. என்ன எத்தனை வேக்சினேஷன் போடுவீங்க? ஃபஸ்ட்டு பப்பி டிபி போடுவோம் ப்ரோ. ஓகே, அது 25 டேஸில் போடுவோம். 25 டேஸில் பப்பி டிபி போட்டுருவோம். அப்புறம் வந்து நார்மல் நோபி வேக்சினேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ அந்த 45 டேஸ் வேக்சின் தானே போடுறாங்க, சில பேர் பப்பி டிபி போட மாட்டாங்களே. ஸோ அது சில பேர் அப்படி இருப்பான், அது வந்து இல்லை நம்ம வந்து கூடயே பப்பி வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம கொடுக்கும் போது நல்லா கொடுக்கணும், அதனால தான் பெட்டராக வச்சு கொடுப்போம். பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட நேரில் வந்து பார்த்துக்கலாம், ஒன்று வெளியிலேருந்து எடுக்கிற குட்டிலாம் கிடையாது, பேரண்ட்ஸ் நம்மளே ஓன் ப்ரீட் பண்ணி தான் கொடுக்குறோம். இவ்வளோ டாக்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபீடிங் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் மதர்ஸ் மில்க் வந்து ஃபீட் பண்ணுவீங்க? மதர் மில்க் வச்சிருவோம். 20-30 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் பண்ணிவிட்டு செல்ஃப் ஃபீடிங் நாங்கள் ட்ரைனிங் ஓகே ஷெர்லாக் அது மாதிரி ஷெர்லாக் வந்து ஆரம்பித்து அப்படியே ராயல் கேனின் அப்படியே ஸ்டார்டர் மினி ஸ்டார்டர் அப்படியே போயிட்டு அது இருந்துடும். ஓகே, இப்போ பப்பி வாங்கிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் அவங்க ஃபீட் பண்ணணும், ஒவ்வொரு டைமும் என்னென்ன டயட் வைக்கலாம் அப்படின்னு? இல்லை ப்ரோ, இப்போ என்கிட்ட வந்து செர்லாக் ஃபீடிங்கில் இருக்குன்னா என்கிட்டே வந்து செர்லாக் ஃபீடிங்கில் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெட் ஷாப்பில் வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பெடிகிரியோ இல்லை ராயல் கேனோ மாற்றிட்டீங்க அப்படின்னா சில டாக் ஏற்றுக்கும், சில டாக் வந்து லூஸ் மோஷன் ஆகும், வாய்ப்பு இருக்குது. நான் ஆகும்னு கண்டிப்பாக சொல்லலை, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே சரி ஓகே. இது இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் டாக்ஸ் வளர்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ? நான் ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து டாக்ஸ் வளர்த்துட்டு இருக்கேன், அப்போலேருந்து நான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ப்ரீட் பண்ணிட்டு எப்படி சேல் பண்ணுறது தெரியாமல் ஓஎலக்ஸில் தான் நான் சேல் பண்ணுறேன். எப்படி சேல் பண்ணுறது தெரியாமல் ஓஎலக்ஸ் சேல் பண்ணிருக்கேன். சில டாக்லாம் வளர்ந்துடும், எங்கள் வீட்லேயே 3 மாதம் வரைக்கும் வந்துடும். ஒரு 10 குட்டி போடுச்சுன்னா 5 குட்டி எப்படியே ரிலேஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரு 5 குட்டி அப்படியே வீட்லேயே இருந்துடும். ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான் இப்போ இந்த இது இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. இப்படி டாக் எல்லாமே இப்போ வந்து இவ்வளோ டாக்ஸ் இருக்கு உங்ககிட்ட? ஆமாம் ஆமாம். ஸோ ப்ரோ பீகலில் எத்தனை டைப் இருக்குது ப்ரோ? பீகலில் 2 டைப் இருக்குது ப்ரோ. சரி, 13 இன்ச்சஸ் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து 15 இன்ச்சஸ். ஓகே, நம்மக்கிட்ட 13 இருக்குது, 15 இருக்குது. ஓகே, மிக்சிங் ஆகி தான் இருக்குது. ரெண்டுமே ஒரிஜினல் தானா? 13 இருக்குது, 15 இருக்குது, ரெண்டுமே ஒரிஜினல் ப்ரீடு தான். ஓகே, ஒரிஜினல் தான் இல்லை. எப்படி ஒரிஜினல்ன்றது கண்டுபிடிக்கிறது? டெயில் டிப்பில் பீகலுக்கு ஒயிட் இருக்கும். ஓகே ஓகேங்களா. தென் வந்து கழுத்தில் வந்து ஒரு பேச்சஸ் வரும். ஓ சரி ஓகேங்களா. காது வந்து நல்லா தொங்கி இருக்கும். ஓகே, பீகலோட ஸ்பெசிஃபிகேஷனே அதான், காது நல்லா பெருசாக இருக்கும். அதை வச்சு தான் பீகல் டாகு, அதை காதுக்காக தான் பாதி பேர் லைக் பண்ணுவாங்க. காது நல்லா அழகாக லீஃப் ஷேப்பில் இருக்கும். ஹைட் வந்து 13-15. ஆமாம், 13 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ் வரும். ரொம்ப க்யூரியஸான டாக் போல பீகல். ஆமாம், ரொம்ப க்யூரியஸான டாகு, விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ விளையாண்டுருந்துச்சு, திருப்பியும் வந்து டயர்டே ஆகாது, திருப்பி எழுந்து விளையாடும், தண்ணி குடிச்சிட்டு விளையாடும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை வீட்டிலலாம் வச்சுருக்காங்கன்னா எப்படி ப்ரோ இது கட்டி எப்படி வச்சிருக்கலாம்? ஏன்னா எப்பயுமே க்யூரியஸாக இருக்கிற டாக். டாகை வந்து கட்டியே போடக்கூடாது, கட்டி போட்டிங்கன்னா தான் அதுக்கு சும்மாவே கத்திட்டு இருக்கும். பீகல்னாவே கத்திட்டு இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க. எல்லா டாகும் கத்தம் தான். பீகல்ன்றது வந்து எதுக்கு கத்தோம் அப்படின்னா அதோட லவுடு, தொண்டை வந்து ரொம்ப லவுடாக இருக்கும் ஒன்று, அதனால தான் அது வந்து ரொம்ப அதோட ட்ராபேக்கே அதான். லைட்டாக கூட சளி குட்டி நாய்க்கே ரொம்ப சவுண்டு ஸோ அதிகமாக கேட்கும். ஆமாம், விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் கேட்கும். சரி, பசங்களோட வாங்கி போட்டால் டைம் பாஸ் பயங்கரமாயிரும் விளையாடிட்டு? ஆமாம், பசங்களோட வாங்கி போட்டால் நல்லா கட்டி போடக்கூடாது டாகை. ஓகே, தென் வந்து வாங்கிட்டு போயிட்டு பாதிலே கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வளர்க்க முடியலன்னா சில பேர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியும் ப்ரோ. இதில் சில டாக்ஸ் வந்து நான் குறிப்பாக பார்க்குறேன், அந்த கண்ணு பக்கத்தில் அந்த இது இருக்குல்ல? ஆமாம், அது வந்து சரி, ஏதாவது ஒரு டாக் எடுத்து வச்சு. இதுக்கு இப்போ சரி, ரெண்டு கண்ணு இருக்காது. ஆக்சுவலாக வந்து இது சில பேர் வந்து இதை வந்து ஏதோ டிசீஸ் சொல்கிறாங்க, இது டிசீஸ்லாம் கிடையாது. இது வந்து பீகல்லே வந்து ஒரு செரி ஐஸ். சரி, இது நார்மலாக இது வர்றது தான், இது வேணான்னா ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் இது இருக்கிறதுனால வந்து ஒன்றும் ஃபால்ட் எதுவும் இல்லை, அஃபெக்ட்லாம் ஆகாது, நல்லா தான் இருக்குது. நான் ஒரு ஐசைட்டுக்கு எதுவும் பிரச்சனை, ஐசைட்லாம் எதுவுமே ஆகாது இதெல்லாம் இருக்கனால. ஓகே ஓகே, இது வந்து ஒரு செரி ஐஸ், இது வந்து ஒரு டிஃபால்ட்டாலாம் கிடையாது. சில டாக்ஸுக்கு வரும், சில டாக்ஸ் வரும், ஒரு டாக் கூட இன்னொரு டாகில் ஒரு கண்ணில் இருக்கும், ஒரு கண்ணில் நார்மலாக இருக்கும். மிஸ்டி தான் அந்த க்யூரியஸான டாக், எதையாவது தேடிட்டே இருக்கும். டாக் இது
அப்படியா? ஆமாம், பாம்பெல்லாம் நம்மளுக்கு வந்து காட்டு இங்கே தான் பாம்பு இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோ இப்போ மற்ற கிணல்லலாம் நிறைய டாக்ஸ் வச்சுருந்தா ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சுக்கும் கடிச்சிக்கும், பயங்கர ஒரு பிரச்சனையாக இருக்கும். இங்கே நடக்கும், ஃப்ரீயாக விட முடியாதுல்ல. ஆமாம், ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாமே அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. டாக் சும்மாலாம் சண்டை போடாது, சாப்பாடு இருக்க சில டைம்ல சண்டை போடும். ஏன்னா இது சாப்பாடு கணக்கிட்டு சாப்பிடுவோம், சில பொறுமையா சாப்பிடுவோம். இப்போ இவனே எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அது வந்து வேணான்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு பெரிய டிஃபிஷியன்சி இதெல்லாம் கிடையாது. அது இருந்தாலுமே நார்மலாக தான், நார்மல் நார்மல் தான். அது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பீகளுக்கும் வராது, சில டாகுக்கு வரும், அது நார்மல் தான். ஸோ ப்ரோ, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது நம்ம டாக்ஸுக்கெல்லாம்? இல்லை ப்ரோ, ஒரு டாக் வச்சுருந்தாலே கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க வீட்டில் பார்க்கறத விட நம்ம நல்லா பார்த்துப்போம். ஏன்னா வந்து டாகை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுப்போம், அவுத்தே விட்டுருப்போம். தென் வந்து ப்ரெக்னென்ட் டாக்ஸ்க்கெலாம் வந்து மேட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏசி ரூம் இருக்குது தனியாக, ஓகேங்களா. தென் வந்து பாத்திங்க்கு தனியாக அங்கே இடம் இருக்குது. மேட்டிங் பண்ணுறதுக்கு மேல் ஃபீமேல் ஈட்டுக்கு வந்துச்சுன்னா மேட்டிங் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பேஸ் இருக்குது. தென் வந்து ஃபீடிங் வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. என்ன ஃபீடு கொடுக்குறீங்க இவங்களுக்கு? ஃபுல்லாக மார்னிங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், ஓகே, ஓகேங்களா. ஒரு ஒரு டாக் ஒன்று சாப்பிடும். சரி, மார்னிங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பெடிகிரி, ஓகே, ராயல் கிணறு, ராயல் கிணறு அந்த மாதிரி வச்சுருவோம். கொஞ்சம் விளையாட விடுவோம். எப்பயுமே டாக் வந்து சாப்பிட்டுச்சுன்னா மோஷன் போகும். தண்ணி வச்சிடணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சா தண்ணி தாகடும் கண்டிப்பாக. கண்டிப்பாக தண்ணி வச்சுருவோம், தண்ணி வச்சுட்டு அவுத்து, அதே அவுத்து தான் இருக்கும். அப்படியே அவுத்து விட்டு இங்கே எல்லாமே பார்ட்டி பண்ணிடும், யூரின் போயிடும், போயிட்டு அப்புறம் சுற்றிட்டு இருக்கோம். அப்படி டைம் மதியானம் சாப்பிட வச்சுருவோம், சிக்கன் வச்சுருவோம். சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைப்போம், தனியாக இவங்களுக்குன்னு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிடுவோம் டெய்லி. எங்களுக்குன்னு ஒரு புக் இருக்குது, மந்த்லி மந்த்லி நாங்கள் பே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இத்தனை கேஜிஸ் இந்த கெனலுக்கு அப்படின்ட்டு அவங்க எழுதி வச்சு நோட் புக் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ டெய்லி வந்து வாங்கிட்டு அவங்களே தந்து கொடுத்துருவோம் டெலிவரி. நைட்டும் அதே மாதிரி தான் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரே ஒன்று ப்ராப்ளம் என்னென்னா, சாப்பிட வைக்கும் போது சண்டை போடும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுதான். ஓகே, இப்போ ட்ரை ஃப்ரூட் வைக்கிறீங்க, ஃபுட் வைக்கிறீங்கன்னா அதோட எப்படி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைப்பீங்களா இல்லைன்னா? குட்டி டாக்னா வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி. பெரிய டாக்னா நல்லா பைட்டிங், நல்லா பைட் பண்ணி சாப்பிட்ருவோம். அப்படின்னா வெறுமனையே வச்சிருவீங்க? அப்படியே வச்சல அப்படியே சாப்பிட்ருவோம். அதெல்லாம் வந்து பாலில் வைக்கக்கூடாதா? பெரிய டாக் வைக்கலாம், பால் பெரிய டாக் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். குட்டிக்கு வைக்கக்கூடாது சொல்லுவாங்க, பால் கொடுக்கூடாது. ஆமாம், ஆமாம், ஓகே, ஓகே. அதான் செலவு, ஃபுட்டு எவ்வளோ ரூபாய் செலவு ஆகுது? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக கொஞ்சம் டாக்ஸ் வச்சுருந்தாலே செலவாகும், ஏன்னா சாப்பாடு போட்டால் தான் டாக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம டாக் எல்லாமே ஒரு டாக் எவ்வளோ ஆகும் இப்போ யாராவது வளர்க்குறாங்கண்ணா அவங்களுக்கு? ஒரு டாக்குக்கு எப்படி அது அவங்க செலவு பண்ணுறது பொறுத்து ப்ரோ. பண்ணலாம், சில பேர் வந்து ராயல் கிணல் போட்டே வளர்ப்பாங்க ஒரு ஒரு வயசு வரைக்கும். நல்லா வளருமா ப்ரோ ராயல் கிணல் போட்டால்? ராயல் கிணல் போட்டால் நல்லா இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ராயல் கிணனே சாப்பிட்ற டாகுக்கும் மற்ற ஃபுட்டு சாப்பிட்ற டாகுக்கும் குவாலிட்டியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த சைஸு அந்த இதுலலாம்? தெரியும் ப்ரோ, தெரியும். அது அப்படியா? ராயல் கிணன் போட்டால் நல்லா இருக்கும். ராயல் கிணன் தான் போடணும்னு அப்படி இல்லை, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே விட்டமின் கால்சியம்லாம் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ்லாம் போடுறீங்களா டாக்ஸுக்கு? ஆ, வெஜிடபிள்ஸ் போடுவோம், கேரட்லாம் சாப்பிடுவோம், கேரட் எல்லாமே சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ்லாம்? ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும், சாப்பிடும். பனானா சாப்பிடும், நம்ம போட சாப்பிடும் ப்ரோ டாகு. சரி சரி, எது எது போட்டாலும் சாப்பிடுவோம் இப்போ நம்ம, நான் பார்த்து போடணும். ஆமாம், ஆமாம், ஆமாம். ராமீட்லாம் பாயில் பண்ணி தான் போடுவோம், அதுக்கு தனியாக நம்ம செஞ்சு தான் போடுவோம் தண்ணி. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த பீகிள் பப்பி. மண்டையை பாருங்கள், இந்த காதை பாருங்கள். ஸோ இந்த பப்பி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இவன் வந்து 35 days பப்பி. ஓகே, 35 days ஒரு பீகிள் டாக் இப்படி தான் இருக்கும். வந்து ஃபுல் மதர் ஃபீடிங், இந்த செல்ஃப் ஃபீடிங்கில் இப்போ இருந்துச்சு, மதர் ஃபீடிங்லேருந்து எடுத்து செல்ஃப் ஃபீடிங்கில் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபீமேல் பப்பி, 35 days ஆச்சு, டிவார்மிங் பண்ணியாச்சு, பப்பி டிவி போடாச்சு. ஓகே, இன்னும் ஒரு 1 week வந்து வேக்சினேஷன் போட்டுருவோம். ஓகே, போட்டு கொடுக்கும்போது ஒரு வாட்டி டிவாமிங் பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி சரி, இதோட பேரண்ட் தான், அப்பா தான் அந்த டாக். ஓகே, இப்போ டிக்ஸில் இருந்து எப்படி இந்த டாக்ஸ்லாம் பார்த்துக்கிறது? டிக்கில் வந்து எப்படி பார்த்துக்கணுன்னா, ஸ்பாட்டான் சொல்யூஷன் இருக்குது, ஸ்பாட்டான், அது ஃபிப்ரோனோயில் கண்டென்ட் வரும். ஓகே, அந்த இதை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறோம், எல்லா டாகுக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ணுவோம் அதை அப்ளை பண்ணி விடணும்? அது வந்து குட்டி டாக்னா வந்து அதான் கரெக்டான வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணி அது ஒரு டாக் போடும். அடல்ட் லேப்ரடார்னா வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், அப் டு 30 kg இருக்கும். பப்பிக்கு டிக்ஸுக்கு எதுவுமே போடக்கூடாதா? பப்பிக்கு வந்து டிக்கு அவ்வளோ போய் சீக்கிரமாக போயிடும், ஏன்னா மதர் கிட்டே இருக்கிறனால பப்பிக்கு வர முடியாது. தனியாக எடுத்துட்டா போயிடும். கொஞ்சம் வந்து இந்த ஸ்பாட்டான் சொல்யூஷன்லாம் அதுக்கு போட வேணாம். அடல்ட்டுக்கு வந்து ஸ்பாட்டான் சொல்யூஷன் போடுவோம், எல்லா டாக்கும் போட்டு விட்ருவோம். அது வந்து 2 months வந்து டிக்கு வராது, 2 to 3 months வராது. ஓகே, பப்பிக்கு வந்து மதர் கிட்டேயே டாக் பப்பி வந்து இருந்துச்சுன்னா டிக்ஸ் வராது, இந்த ஸ்கின் ப்ராப்ளமு. ஓகே, தென் வந்து இந்த வைரஸ்லாம் சீக்கிரமாக அட்டாக் ஆகுது. ஏன் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தாய்ப்பால் குடிச்சு குடிச்சு. ஸோ இந்த பாரோ அது மாதிரி எதுவுமே வராது, நீங்கள் அந்த வேக்சினேஷன் போட்டு நம்ம ப்ரிகாஷனாக போட்டு வச்சுருவோம்.
தென் வந்து மதர் கிட்டே இருக்கிறனால அதெல்லாம் வந்து வராது நம்ம கிட்ட. நம்ம ஸோ பப்பியை மெயினாக 4 மந்த்ஸ் வெளியே வாக்கிங் எடுக்கக்கூடாதுல்ல? ஆமாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே தான் வெளியில் இருக்க டாகு ஏதாவது வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் வைரஸ், அதனால வந்து இதாயிரும். சரி, நம்ம பிரைஸ் ரேஞ்ச் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொல்லுங்க. நம்ம குவாலிட்டி வைஸ்ல பிரைஸ், சரி, பிரைஸ் வந்து எப்படின்னா காம்பினேஷன் பொறுத்து இருக்கு. நல்ல குவாலிட்டி வேணும்னா அதுக்கு ஒரு பிரைஸ் வந்துடும், கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி அப்படின்னா அதுக்கேத்த பிரைஸ் வந்துடும். ஆனா எல்லாமே பீகிள் தான். சோ ப்ரோ, இந்த பீகிள் பப்பீஸோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் வந்து வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. பிரைஸ் வந்து ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஒரு பிரைஸ் ப்ரோ. நம்ம 25ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. 25ல இருந்து மினிமம் பிரைஸ் ஸ்டார்டிங் அவ்வளவுல இருந்து இருக்கு. அது ஒரு ஒரு மேல பொறுத்து இருக்கு. நாங்க கிட்ட வந்து 4 மேல் இருக்கு. அதோட பப்பி குவாலிட்டி ஒரு ஒரு பேட்சும் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு பேட்சும் வந்து ஒரு ஒரு குவாலிட்டி வரும். ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பப்பி அந்த ரேட் வந்துடும். ஓகே, கண்டிப்பாக. ஸோ கைஸ், பப்பீஸ் வந்து இவங்ககிட்ட எப்பயுமே கிடைக்கும். அதுவும் வந்து 25,000 பப்பீஸோட ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரோ, இது நிறைய பேர் மேல் தான் வளர்க்குறாங்க. எதனால் வந்து நிறைய பேர் ஃபீமேல் வளர்க்க மாட்டுறாங்க? எது வளர்த்தா லைக் நல்லாயிருக்கும்? மேல் மட்டும் வளர்த்தா என்ன அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ்னா கொஞ்சம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் மேல். மேல் ஸோ இவர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக உறுதுணையாக இருந்து பண்ணி. ஆமாம், என் கூட டே அண்ட் நைட்டு எதாவது ஹெல்ப்னா தூங்காம கொள்ளாமல் என் கூட இருக்கு. ஆமாம், இது இவ்வளோ டாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லை ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, எப்படி ஒரு ஆசையை பார்த்தா வேலை. ஆமாம், ஓகே, இப்போ ஒரு ஆசையை பார்த்தல. 1-2 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆ, இன்னும் வாங்கணும் தான் ஆசை இருக்குது. ஸோ இது டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இதை ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆளால பண்ண முடியாது ப்ரோ, கண்டிப்பாக பண்ண முடியாது. லேடிஸ் சப்போர்ட் இருக்கணும், இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும். நம்மளுக்கு வந்து தீபக் தான் ஃபுல்லாக இருக்காரு. ஓகே, டே நைட்டு நான் இங்கே இருந்தோம். ஏன்னா ஒரு டாக், நம்ம டாக் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்துக்கணும். இது நம்ம நான் இங்கே இருந்தோம், அவன் கடைக்கு போவான் எதாவது வாங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு. ஸோ கைஸ், பாருங்கள், டாக்ஸ் வளர்க்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக டாக்ஸுக்கு கேர் கொடுத்தே ஆகணும். அது இவ்வளோ டாக்ஸ் வச்சு ஒரு கிணல்லாம் ரன் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ ப்ரோ, டெலிவரிலாம் அவைலபிள் இருக்கா? ஆ, டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள் இருக்குது ப்ரோ. அப்படியா? ஏற்கனவே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், தெரியும். டெலிவரிலாம் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கலாம். ஓகே, பப்பி வந்து சேஃப் ரீச் ஆயிரும். சேஃப் அண்ட் ரீச், நல்லா க்ளீனாக போயிடும். நோ ப்ராப்ளம். அது இது பேரண்ட் மதர் பிக்லாம் நீங்கள் அமிச்சிருவீங்க? இல்லை, நான் வீடியோ கால் பண்ணி காட்ட சொல்லிடுவேன். வீடியோ காலே காட்டி, வீடியோ காலில் காட்டிடுவேன். அவங்க வந்து வெளியே இருந்தாங்க, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இருந்தாங்கன்னா நான் ஃபோட்டோ அமைச்சு விட்டுருவேன். பட் வந்து கரெக்டான காம்பினேஷனில் ஃபோட்டோ அமைச்சு விட்டுருவேன். ஓகே. ஸோ ப்ரோ, இந்த சர்டிஃபிகேட் கேசிஐ பேப்பர்ஸோட கொடுக்குறீங்களா? சர்டிஃபிகேஷனோட இருக்கு. சில பேர் வந்து வீட்டில் தான் வளர்க்க போகிறேன், எனக்கு தேவையில்லைன்றவங்களா? தேவையில்லைன்னு என்ன லாஸ்ட்டாக வாங்கும்போது கூட சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்னா என்ன, எனக்கு தேவையில்லை. நான் தான் பேரண்டே நேரில் பார்த்துனேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு சர்டிஃபிகேஷன். சில பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, சர்டிஃபிகேட் இருந்தா தான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி. அப்படி எதிர்பார்க்கறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் அப்ளை சர்டிபிகேட்டும் பண்ணி தந்து பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, கேசிஐ கெனல் கிளப் ரெஜிஸ்டர்டு சர்டிபிகேட்டே கொடுத்துருவோம். ஆ, ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்மென்ட் கொடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 30 டேஸ்ல வந்து சர்டிபிகேட் வந்து கொரியர் பண்ணிடுவோம். சிப்பும் கொடுத்துருவீங்க இல்லையா? மைக்ரோ சிப்பும் கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. சோ ப்ரோ, இவ்ளோ டாக்ஸ் வந்து வச்சிருக்கீங்க, இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படினா அந்த டாக்ஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க? அதான் ப்ரோ, இவ்ளோ டாக்ஸ் வச்சிருக்கேன், கண்டிப்பா எல்லா டாகுமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியல. நல்லா இருக்கும். ஆமா, திடீர்னு ஏதாவது ஒன்னு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஃபீவர் வரலாம், அது வரலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணிடுவோம் ஒன்று. தென் வந்து நம்ம டாக்டர் கைடன்ஸ், நம்ம ஏதாவது ஒரு டாக் டல்லாக இருந்தால் உடனே அதை இல்லை, நம்ம டாக் கண் பார்வையிலே இருக்குல்ல, ஒரு டாக் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருப்போம். அது ஏன் சாப்பிடல, ஒரு வேலை சாப்பிடணும் நம்ம பார்த்துருவோம். தென் வந்து நமக்கு டாக்டர் கைடன்ஸ் இருக்குது. ஓகே, டாக்டர் நம்ம வந்து ரெகுலராக பார்த்துருவோம். ப்ரைவேட் டாக்டர் இருக்காங்க நம்மளுக்கு பர்சனலாக, அவங்க மெடிசன்ஸ் வந்து வாங்கி வச்சு, நம்மளுக்கு கிட்ட மெடிசன்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட கைடன்ஸ் கிட்ட என்னென்ன மெடிசன்ஸ் வேணுமோ பிரிகாஷனாக முன்னாடியே வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, என்ன டாக் உடம்பு சரியில்லை சொல்லிடுவோம், ஈவினிங் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ வந்து டாக்டர் கைடன்ஸ் மஸ்ட்டு, டாக்டர் கைடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் இவங்ககிட்ட இருந்து நிறைய டாக்ஸ் பார்த்தோம். இப்போ அவங்ககிட்ட இருக்கிற மெயினான ஸ்டட் மேல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டி பொறுத்து ப்ரைஸு அழகு எல்லாமே மாறும். அதை பற்றி ப்ரோ கிட்ட ஒன்று கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போதைக்கு டாகில் நம்ம வந்து 4 ஸ்டட் மேல் இருக்குது. நம்ம வெளியே ஸ்டட்டிங்கும் பண்ணுறோம், நம்ம ஃபீமேல்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு குட்டி வந்து குவாலிட்டி, ஒரு ஒரு குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணும். இது வந்து நல்ல குவாலிட்டி. ஓகே, நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் தான் ஷோ குவாலிட்டி. சரி, ஷோ குவாலிட்டி பப்பீஸ் மட்டும் தான் வரும், சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து பப்பி ப்ரொடியூஷன் பண்ணும். இதுக்கு அடுத்த குவாலிட்டி, இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட 25,000 தான் இருக்குது பீகிள் வாங்கணும், ஆனால் பீகிள் வளர்க்கணும். இதுவும் பீகிள் தான், பட் வந்து நாட் அ ஷோ குவாலிட்டி, இது ஒரு பீகிள், ஒரு பெட் குவாலிட்டி, பெட் லவர்ஸ்க்கான டாக் இது. இவன் ஒரு மேலு, இது 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 வந்து ஷோ குவாலிட்டி தான். இவன் வந்து 13 இன்சஸ்ல வரும் இவன். ஓகே, சரிங்களா. இவனும் நல்லா பப்பி ப்ரொடக்ஷன் பண்ணுவான். நான் ஷெட்டிங்கும் வெளியே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், நம்ம 4 மேலுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஓகேங்களா. நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து எங்ககிட்ட டாக் வாங்கிட்டு போனவங்களே வந்து வெளியே வாங்கினவங்களே வந்து என்கிட்ட வந்து ஷெட்டிங்லாம் கேட்குறாங்க தெரிஞ்சுட்டு.
இது ஒரு மேல் இவன். ஓகே, இவனும் நல்லா பப்பி ப்ரொடக்ஷன் பண்ணுவான். இவனுக்கு என்னன்னா ஒரே வந்து ஃபீமேல் பப்பி தான் இவன் இதில் வரும். ஓகே, இவன் மீட்டிங் பண்ணா ஒரு மேல்னா நாலு ஃபீமேலு. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கனால நம்மளுக்கு தெரியும் இந்த மேல் மேட் பண்ணால் வரும், ஃபீமேல் மட்டும் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ வந்து மேல் நம்மகிட்ட நாலு மேல் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் வெளியே பண்ணுவோம். இது எல்லாமே ஃபீமேல் தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து எல்லா ஃபீமேலுக்கும் எங்கள் ஃபீமேலுக்கும் இவங்க நாலு மேல் தான். ஓகே, நாலு ஒரு ஒரு காம்பினேஷனில் இந்த ஃபீமேலில் இவனை மேட் பண்ணால் ஒரு ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஒரு மேல். ஏன்னா லைனாக ஈட்டுக்கெலாம் வராது, ஒன்று வந்தால் ஒன்ஸ் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். சில பேர் நம்மகிட்ட ரெகுலராக கேட்பாங்க இந்த மாதிரி காம்பினேஷனில் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட் பண்ணி அவங்ககிட்ட முன்னாடி நம்மகிட்ட ரெகுலராக வாங்குறவங்களாம் இருக்காங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக. ஸோ அவங்கக்கிட்ட பண்ணுவோம், இந்த ஃபீமேலுக்கு இந்த மேலே போட்டால் குட்டி நல்லா வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி பண்ணுவோம். வெளியிலேருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்டார்டிங், அவங்களுக்கும் பண்ணி தருவோம். ஸ்டார்டிங் சார்ஜஸ்லாம் பெருசாலாம் வாங்க மாட்டோம். ஓகே, மேட் பண்ணிவிட்டு ஒரு மேட் பண்ணி ஒரு குட்டி நம்மளுக்கு தரணும் கண்டிப்பாக. அது எந்த மேலில் மேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து சார்ஜஸ் மட்டும். இதே இது ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, சில இது கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரௌன் மாதிரி இருக்குது. அது என்ன பிளாக் பேஸ்டு வரும் ஃபுல்லாக, ஓகே, பிளாக் டேனில் வரும் ஃபுல்லாக. ஓகே, இதோட குட்டி எல்லாமே இப்போ நம்ம கையில் வச்சுருந்தாலும் அந்த மாதிரி வந்து பாடி ஃபுல்லாக பிளாக் வரும். சரி, இதே ப்ரௌன்னா இந்த மாதிரி ப்ரௌன் இருக்கும். ஓகே, ப்ரௌன் கம்மியாக இருக்கும், ப்ரௌன் அதிகமாக இருக்கும். பட் அதான் இதுவும் ட்ரை கலர் தான். இதுக்கு வந்து பப்பிக்கு கொஞ்சம் ப்ரௌன் கொஞ்சம் அதிகமாக வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் லைக் பண்றாங்க, ஒரு கலர் லைக் பண்ணுவாங்க. இது இது வந்து ஒயிட் பேஸ்டா? ஒயிட் பேஸ்ட்ல. இதுவும் வந்து இதோட பப்பிக்கெல்லாம் ஒயிட் கொஞ்சம் நிறைய வரும், முதுகுல கொஞ்சம் ஒயிட் வரும். தென் வந்து அந்த மேல மேட் பண்ணி சாக்லேட் ப்ரௌன் ரேர் கலர் பீகல் வரும். தென் வந்து ப்ளூ கலர் பீகல் வரும், சில்வர் ப்ளூ சொல்லுவாங்க அந்த கலர் வரும். லெமன் எல்லோ வரும் அந்த காம்பினேஷன்ல. சோ கைஸ், இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த பீகல் கெனல்ல இந்த ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது எல்லா டாக்ஸுமே திறந்து தான் விட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிணலே பார்க்குறதுக்கு. நிறைய கிணல்ஸில் வந்து அந்த கேஜ் போட்டு வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிணல்னு சொல்லலாம். இந்த கிணலை வந்து நம்ம உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ரோ தான் நிறைய குவாலிட்டிஸில் வந்து டாக்ஸ் இருக்குது. பீகிள் லவர்ஸுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். டாக்ஸ் வேணுன்னா ப்ரோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த பியூட்டிஃபுல்லான பீகிள்ஸ்லாம் ரசிக்கலாம். இதெல்லாம் பார்க்க டாக் மாதிரியே இல்லை ப்ரோ, ஏதோ டெடி பியர் மாதிரி தான் இருக்குது. அந்த டாக் ஃபீலே வரல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு டாக்ஸும். ஸோ பீகிள்ஸ் வந்து டாக்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இதுவரைக்கும் இவ்வளோ பீகளை ஒரே இடத்துல நம்ம பார்த்ததே இல்லை. செமையாக இருக்குது இந்த வீடியோவே வந்து, செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆட்டு மந்த மாதிரி இந்த பீகல் டாக்ஸோட கூட்டம் வந்து நம்ம பின்னாடியே வருது. இந்த ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாம் எகிரி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்குப்பா. ஸோ ப்ரோ, இந்த பீகிள் டாக்ஸோட ஒபீடியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி அதை நம்ம சொல்கிறதை கேட்க வைக்கிறது, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம்? டூ மந்த்ஸ் வரைக்கும் டாக் வந்து எப்பயுமே பப்பி வந்து சொல்கிறதான் கேட்காது. சரி, ரொம்ப விளாண்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எந்த ஒபீடியன்ஸ் லைன் தான் எல்லா டாகும் கற்றுக்கும். ஓகே, நம்ம வந்து ட்ரெயினரை வச்சு கற்றுக்கலாம், இல்லை வந்து நம்மளே யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எதாக இருந்தாலும். ஓகே, ஜாலியாக விளாடணும். எல்லா டாகும் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னா ஜாலியாக விளாட்றதுனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக சொல்கிறதெல்லாம் கேட்கும். புரியும் டாக் நம்ம சொல்றது. ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜாலியாக இருக்கு. ஸோ வந்தோம் ஜாலியாக ஒரு விளாக் பண்ணலான்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த பீகிள் கெனலில் பீகிள் டாக்ஸோட விளையாடிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவும் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நிறைய ஐடியாஸ் இருக்குது, சரியான விளாக்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் அப்போல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கெலாம் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ என்னை வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுலேயும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்கள் ஐடியாஸ் சஜஷன்ஸ்லாம் நீங்கள் அதில் வந்து எனக்கு சொல்லலாம். ஸோ நம்மளோட விளாக்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ ஃபுட் விளாக்ஸ் அண்ட் பெட் விளாக்ஸ், அப்புறமா வந்து லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் விளாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வரும்.
ஸோ எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் கொடுங்க. வீக்லி வந்து இப்போ இனிமேல் செப்பரேட் பண்ணி நம்ம எல்லாமே போட போகிறோம், ரெண்டு பெட் வீடியோஸ், அதுக்கப்புறமா ரெண்டு ஃபுட்டு, அப்புறமா ரெண்டு ஷாப்பிங், ஒரு வ்ளாக், இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்து நம்ம வர நியூ இயர் அப்படி நியூ இயர்லேருந்து வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்குமே வந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர், பாய், டாடா.